சென்னை பட்டினப்பாக்கத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் மீன்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீன்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் பலர் மீன்களை வாங்க வந்திருந்தனர். தகவலறிந்து வந்த போலீசார் முகக்கவசம் அணியாதவர்களை மீன் வாங்க அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர். மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்களின் விலை வழக்கமான நாட்களை விட அதிகமாக இருந்தது. ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு மீன்பிடி வியாபாரம் சூடுபிடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கத்தில் பார்த்தோம் என்றால் முக்கிய தொழில் என்று சொல்லக்கூடிய மீன்பிடி தொழிலானது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீன்பிடி தடைக்காலம் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து வருகிற ஜூன் 15ஆம் தேதி வரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீன்களுடைய விலைகளானது 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஒருபுறம் இந்த மீன்களின் விலைகளானது 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட மீன்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்றே கூறலாம். தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு இந்த மீன்பிடி வியாபாரம் தங்களுக்கு உறுதியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதித்தனுடன் செய்தியாளர் செம்பருத்தி.